இது வரைக்கும் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஒர்க்ஸ் வந்து க்ளோஸ் டு 100, ஒரு சில ஒர்க்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அது எப்படின்னா, ஒரு ரெண்டு ஹியூமன் பீயிங் இருக்காங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் மதர் அண்ட் சைல்ட், அவங்களுக்குள்ள இருக்கிற இமோஷன்ஸ் சின்சியராக காட்டிக்குவாங்க ரெண்டு பேரும். அந்த மாதிரி ஒரு சில அது ஒரு ஓவியம் பண்ணேன். ப்ளஸ் வந்து எந்த ஒர்க்லேயுமே வந்து யார் ஒர்க் பண்ணாலுமே வந்து அவங்க ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க, அது நமக்கு தெரியாது, வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அந்த சின்சியாரிட்டி வந்து கொஞ்ச நேரம் நம்ம அப்சர்வ் பண்ணோன்னா நல்லா தெரியும். அந்த ஓவியம், அந்த ஒரு இமோஷன் தான் நான் வந்து எல்லா ஓவியத்துலேயும் கேப்சர் பண்ணேன். அது ஒரு சில ஒர்க்ஸில் வந்து நல்லா வந்திருக்கு. சின்ன வயசுலேருந்தே எனக்கு பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு அம்மாவும் கொஞ்சம் வரைவாங்க, அவங்களோட ஹேபிட் அது, சும்மா ஹாபியாக வரைவாங்க. வரையும்போது ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஓவியம் வந்து ஒரு பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு, அவன் தலையில் ஒரு க்ரௌன் வச்சுருக்கிற மாதிரி வரைஞ்சாங்க. வாட்டர் கலர் ஒர்க், ரொம்ப அழகான ஒர்க், அதுதான் என்னோடய ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் வந்து பயோடெக் எடுக்கிறதுக்கு போய் நான் ஃபைனான்ஸே எடுத்துக்கலாம், பட் வீட்டில் கொஞ்சம் பயந்தாங்க அதை வந்து கேரியர் எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு, அதனால் வந்து பயோடெக்னாலஜி எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னால் முடியல, அதை கண்டினியூ பண்ணி முடிச்சாச்சு, டீசெண்ட் அக்ரிகேட்லாம் வாங்கியாச்சு, பட் ஸ்டில் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் பிஜிடிஎம் பண்ணேன், சோல் சர்ச்சிங் நிறைய இருந்தது, பிஜிடிஎம் பண்ணேன். அப்புறம் எந்த ஜாப் எடுத்தும் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. தென் ஒரு நல்ல ஃப்ரெண்டு வந்து ஹி க்ராஸ்ட் மை லைஃப். அவர் வந்து இஸ் அன் அசோசியேட் டைரக்டர், வெரி டிட்டர்மைண்ட் அசோசியேட் டைரக்டர். அவர் வந்து அவரோட டிட்டர்மினேஷன் பார்த்து தான் வந்து நம்ம துறையில் நம்ம வந்து ஒன்றுமே பண்ணுறதில்லை, என்னோடய இது வந்து ஓவியம் வந்து நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு தோணுச்சு. அது வந்து திஸ் ஹேப்பன்ட் அபவுட் 6 to 7 இயர்ஸ் பேக். அப்புறம் நான் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். அதுதான் வந்து என்னோடய நீங்கள் கேட்ட அந்த புஷ் வந்து எனக்கு நட்ஜ் வந்து அதில் தான் கிடச்சிது. சி, இன்ஃப்ளூயன்ஸ் டெஃபினட்டாக இருக்குது. அஃபெக்ட்ன்றதை விட நம்ம இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லலாம். ஒரு மைல ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ், சம்டைம்ஸ் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் டூ. நியூட் ஒர்க்ஸ்லாம் பண்ணும்போது தே கெட் அ லிட்டில் அஃபெண்டட் ஃபார் த வே வி ப்ராட் அப். ஸோ நம்ம கண்ட்ரி ரொம்ப கன்சர்வேட்டிவ் கண்ட்ரி, அதனால் நியூட் ஒர்க்ஸ்லாம் பண்ணும்போது அவங்க அஃபெண்ட் ஆகிறாங்க. ஸோ அதை வந்து நான் ஃபேஸ்புக் சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸில் போடாமல் நான் வந்து ப்ரைவேட் கலெக்ஷனில் தான் வச்சுருக்கேன். இட் இஸ் ஒன்லி சோல்ட் டு பீப்புள் ஹூ லைக் தட் கைண்ட் ஆஃப் ஒர்க்ஸ். ஸோ அதை பார்த்து வந்து நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் வந்து இப்போ ஃப்ராங்காக பேசணுன்னா இங்கே வந்து ஆர்ட் மார்க்கெட் இல்லை, பிகாஸ் இட் இஸ் நாட் லுக்ட் அட் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு ஆர்ட் ஒர்க் வந்து ஆர்டிஸ்ட் எவ்வளோ நல்லா வளர்ந்துட்டுருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்ட் ஒர்க்கோட வேல்யூவும் வந்து வளரும். இதை தான் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சரி, ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு நல்ல ஆர்டிஸ்டோட ஆர்ட் ஒர்க்னால் அவரோட ஒரு 2 இயர்ஸில் அவர் ஏதாவது ஒரு அவார்ட் வாங்குவார், இல்லைன்னா இன்னும் நல்ல ஒர்க் ஏதாவது பண்ணுவார், அவருக்கு ரெகக்னிஷன் நான் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். அப்போ வந்து 2 இயர்ஸில் அந்த ஆர்ட் ஒர்க் வந்து $1000 வாங்கினோம்னா $2000 ஆகிடும், $3000 ஆகிடும். ஸோ விச் மீன்ஸ் இட் இஸ் நாட் லுக்ட் அட் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். கோல்டு, லேண்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்து ஆர்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் டெஃபினட்டாக இருக்குது. அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஆர்ட் ஒர்க்கை வந்து இது ப்ரிண்ட் ஒர்க்ஸ் தான் நிறைய போகுது, ப்ரிண்ட் ஒர்க்ஸ் நிறைய போகுது, ப்ளஸ் வந்து டீச் பண்ணுறதுக்கு நிறைய கேட்குறாங்க. இந்த கேள்வி வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, இது தேவையில்லாத வேலை, இப்போ சம்மா நீ படித்ததுக்கும் இதுக்கும் வேல்யூ ஆக்சுவலாக கம்மியாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸோடு தான் எல்லா ஒர்க்கர்ஸோட, எல்லா மற்ற எம்ப்ளாயீஸோட கம்பேரிசனே வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸோடு தான். அவங்க வந்து 1 lakh ஏர்ன் பண்ணுறாங்க, 2 lakh ஏர்ன் பண்ணுறாங்க, இந்த கம்பேரிசன் தான். வீட்டுக்கு வரவங்களும் அதுதான், எனக்கு இருக்கிற கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பார்த்துட்டு எதுக்கு இந்த ஃபீல்டில் இருக்கிற, இன்னும் பெட்டராக போகலாமே அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எல்லாருமே அதே தான் சொல்கிறாங்க. ஃபேமிலியில் கூட, ரிலேட்டிவ்ஸ் கூட எல்லோரும் அதை தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு 3-4 இயர்ஸ் பேக் வரைக்கும், 2-3 இயர்ஸ் பேக் கூட சொல்கிறேன், அது வரைக்கும் கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் ஐ எம் அ கேர்ள், அது வந்து எனக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா வந்து அவங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் மைண்ட் செட்டில் இருக்காங்க,
நமக்குன்னு ஒரு ஃப்ரேம் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஏஜ்குள்ளே நம்ம வந்து மேரேஜ் ஆகணும், இல்லைனா வந்து அவங்க தே லுக் அட் அஸ் லைக் டெரரிஸ்ட், லைக் அ டெரரிஸ்ட். ஸோ ஐ எம் ஆல்ரெடி இன் அ டஃப் ஃபீல்ட் அண்ட் யூனோ மை ஜெண்டர் இஸ் ஆல்சோ அகெயின்ஸ்ட் யூனோ மை ஒர்க். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணார். என் தம்பி வந்து கேம் டெவலப்பராக இருக்கார். எங்கள் அப்பா என்ன நினச்சிக்கிட்டாரு, அவரை வந்து அவரும் ஒரு நான் அப்படி தான் நினைக்கிறேன், அவர் வந்து ஆஸ்திக்கு பெற்றுக்கிட்டது, எனக்கு வந்து நான் வந்து என்னை வந்து அவார்டுக்கு பெற்றுக்கிட்டது ஆகும். அதாவது வந்து அவர் கேம் டெவலப்பிங் கண்ட்ரியில் கம்பெனியில் இருந்துட்டு நல்லா ஏர்ன் பண்ணுறாரு, நான் வந்து அவார்ட்ஸ் வின் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே வந்து எங்கள் ஃபேமிலிக்கு முடிஞ்சளவுக்கு ப்ரைட் எடுத்துகிட்டு வரோம். ஆனால் நீங்கள் கேட்டிங்கன்னா இது பெரிய ஏன் இந்த ஃபீல்டில் இருக்கிற அப்படின்ற கொஸ்டின், இன்னும் ஏன் மேரேஜ் பண்ணிக்கலாம் இந்த கொஸ்டின்லாம் வந்து நிறைய வந்துட்டுருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு. பட் டேலண்ட்டை விட டிட்டர்மினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டெசிஷன் நம்ம லைஃப்பை நம்ம டிசைட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வில் பவர் அதெல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம லைஃப் வாடுறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லை. எனக்கு வந்து ஸ்டேட் லெவலில் எனக்கு ஒரு அவார்ட் கிடச்சிருக்கு, அது கொஞ்சம் பெரிய அவார்ட்ல தான் கரண்ட்டு ஒரு அவார்ட் கிடச்சிருக்கு. தமிழ்நாடு பெஸ்ட் ஆர்டிஸ்ட் அவார்ட் இந்த வருஷம் தான் கிடச்சிது. ப்ளஸ் ஒரு ஸ்மால் நேஷ்னல் அவார்டு ஒன்று கிடச்சிது, அது வந்து ஸ்பண்டன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து எனக்கு கொடுத்தாங்க. ப்ளஸ் வந்து இது ரெண்டு அவார்ட்ஸ் வந்து டோட்டல் சோஃபார் அது ரெண்டுமே வந்து இந்த வருஷம் கிடச்சிது. நான் ரெக்கக்னேஷன் எனக்கு டெஃபினட்டாக இருக்குது, பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, முன்னே இருக்கிற ஒர்க்ஸ் விட இப்போ பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மோரோவர் ஐம் வெரி ஆக்டிவ் ஆன் சோஷியல் மீடியா. ஸோ ஐம் வெரி ஆக்டிவ் இன் சோஷியல் மீடியா. ஸோ அதாவது வந்து ரெக்கக்னேஷன் டெஃபினட்டாக இருக்குது. மாநில அளவில் அதாவது ஸ்டேட் லெவலில், இந்தியா லெவலில், நேஷ்னல் லெவலில் எனக்கு இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு டைம் வரும்போது நான் நல்லா ஒர்க்ஸ் பண்ணேன்னா டெஃபினட்டாக என்னை வந்து அவார்ட் ரீச் பண்ணேன். பாலிட்டிக்ஸ் அங்கே இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் பாலிட்டிக்ஸ் இல்லாத இடமே கிடையாது. எப்போவுமே ஒரு சின்ன அஜெண்டா அவார்ட் கொடுக்கும்போது ஒரு சின்ன அஜெண்டா அந்த ஜட்ஜுக்குள்ளே இருந்தால் கூட அதுவும் ஒரு பாலிட்டிக்ஸ் தான். ஸோ நம்ம பாசிட்டிவாக ட்ரை பண்ணணும், நம்ம சர்வைவலுக்கு பிஸ்னஸ் பண்ணணும், அவ்வளோதான் என்னோட. இது வந்து இது ஈக்குவாலிட்டி வரவே வராதுன்னு தான் எனக்கு தோணுது. இது வந்து ஹோப்லெஸ்ஸாக தான் இருக்குது இப்போ கேஸ் பார்க்கும்போது. ஏன்னா நம்ம வந்து பெரிய இது மாதிரி இப்போ பெரிய லோவர் காஸ்ட்டு தலித்து அப்படி இப்படின்னு நம்ம போராடுறோம். அதாவது வந்து சோஷியல் ஆக்டிவிஸ்ட் எல்லாமே வந்து போராடுறாங்க, ஆனால் ஒரு ஒருத்தர் வீட்லேயும் அவங்க வீட்டில் இருக்கிற ஃபீமேல்ஸ் தான் வந்து லோவர் காஸ்ட்டில் இருக்காங்க. ஏன்னா நாலு பேர் யூஸ் பண்ணுற டாய்லெட்டாக அந்த வீட்டில் இருக்கிற ரெண்டு லேடிஸ் மட்டும்தான் க்ளீன் பண்ணுவாங்க. அங்கேயே வந்து நமக்கு டிஸ்கிரிமினேஷன் வந்தது. இப்போ வந்து ஒரு மதர் வந்து அவங்க சன்னுக்கு வந்து ரெண்டு பேரும் யூஸ் பண்ணுறீங்க டாய்லெட், நீயும் க்ளீன் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் நமக்கு வந்து நிஜமாகவே ஈக்குவாலிட்டி வருதுன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு வந்து மேரேஜுன்னு வரும்போது ஒரு பையனுக்கு வந்து அந்த பொண்ணு மட்டும்தான் மேரேஜ் பண்ணிக்கிறான், ஆனால் அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணுறது வந்து அந்த பையனோட ஃபேமிலியே மேரேஜ் பண்ணிக்கிறான். ஏன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த அம்மாவை பார்த்துக்கணும், அதாவது அந்த பையனோட அம்மாவை பார்த்துக்கணும், அப்பாவை பார்த்துக்கணும், பார்த்துக்கிறதுன்ற ஒன்று அது தேவையே கிடையாது. ஆக்சுவலாக வந்து தே போத் கம்பேனியன்ஸ் இன் அ மேரேஜ். அவர் இவரை பார்த்துக்கணும், இவர் அவரை பார்த்துக்கணுன்ற அவசியமே கிடையாது. 27 இயர்ஸில் யார் யாரும் பார்த்துக்கணும், யாருமே பார்த்துக்கணுன்னு அவசியமே கிடையாது. கம்பேனியன்ஷிப்காக மேரேஜ் பண்ணுறது போய் இப்போ வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிஜமாகவே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. என்ன மாதிரி ஆளுங்களுக்கு மேரேஜ் ஒர்க் அவுட் ஆகாதது காரணமும் இதுதான். இதுக்கு காரணம் வந்து நான் கிடையாது, என்னோடய மேரேஜ் வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகுது காரணம் நான் கிடையாது. ஏன்னா மேரேஜ்னு ஒன்று உள்ளே இறங்கிட்டோம்னா ஐ டோன்ட் ஹாவ் எனி கைண்ட் ஆஃப் சாய்ஸ். என்னால் வந்து அந்த ஃபேமிலிக்கு அகேன்ஸ்டாக என்னால் ஒர்க் பண்ண முடியாது. அந்த எனக்கு வந்து 6 to 7 ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்குது, அதுக்கும் அவங்க அலோ பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் மை யூட்ரஸ் இஸ் நாட் மை சாய்ஸ், அது யூஸ் பண்ணுறதா இல்லையான்னு நான் தான் டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ வுட் பி த ஒன் டு கோ த்ரூ த பெயின் ஆஃப் யூனோ ப்ரெக்னன்சி அண்ட் டெலிவரி. அதுக்கப்புறம் ஒரு கமிட்மெண்ட், அந்த கமிட்மெண்ட்டுக்கு நான் லாயலாக இல்லைன்னா நீ என்ன பெரிய மதர்ஹுட்டை வந்து இது வச்சு இது பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ஸோ மதர்ஹுட் இஸ் வெரி க்ளோரிஃபைட், மதர்ஸ் எல்லாருமே வந்து சன்னு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அப்படிலாம் பார்க்கும்போது இதெல்லாம் நடந்துட்டே தான் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளால ஸ்டாப்பே பண்ண முடியாது அப்படின்னு தான் சரி ஃபஸ்ட்டு வந்து அந்த கூண்டு அந்த அது உள்ளே போகிறது என்ட்ரன்ஸ் அந்த அந்த பேச்சுக்கெலாம் இடமே கிடையாது. இன்னைக்கு எப்படி நான் இருக்கேனோ நாளைக்கும் அப்படி தான் இருப்பேன், நான் சாகிற வரைக்கும் அப்படி தான் இருப்பேன். இது என்னோட லைஃப், இந்த லைஃப்பை என்கிட்ட வந்து யாரும் பறிக்க முடியாது. அப்படி பறிக்கணும்னு நினைக்கிறவன் என்னோடய ஃப்ரெண்டாக கூட இருக்க முடியாது, அவனை எப்படி நான் ஹஸ்பண்டாக எடுத்துக்க முடியும். ஒரு நல்ல பார்ட்னர் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறவரால் கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேன்னு புரிஞ்சுக்க முடியும். அவர் இந்த இந்த பேட்ரியார்கியல் சொசைட்டியில் அவரோட சப்போர்ட், எங்கள் அப்பா என்னை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வரோ என்னோடய ரிலேட்டிவ்ஸ் கிட்டே வந்து, அதே மாதிரி அவரும் வந்து இப்போது மேரேஜ்க்கு அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் டபுள் ஆகும், அந்த சைட்லேருந்து அந்த சைட்லேருந்து டபுள் இம்ப்ரூவ் தான் ஆகும். ஸோ அவர் கையில் தான் இருக்குது, அவர் வந்து அந்த சைடும் சப்போர்ட் பண்ணும், அந்த சைடும் சப்போர்ட் பண்ணும், அந்த சைடும் என்னை ப்ரொடெக்ட் பண்ணும், அந்த சைடும் என்னை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ பேசிக்காக வந்து என்னோடய ஆர்ட் வந்து பிடிச்சி அதுக்கப்புறம் என்ன பிடிச்சது பிடிச்சி என்னை மேரேஜ் பண்ணால் இந்த ப்ராப்ளம்லாம் நல்லா சால்வ் ஆகும். நான் வந்து மேரேஜ் இஸ் நாட் ஆக்சிஜன் டு மீ, அது இருந்தாலும் நான் உயிரோட இருப்பேன், இல்லைனாலும் நான் உயிரோட இருப்பேன். எனக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னோடய ஆர்ட் போகும், அது நடந்தாலும் ஓகே நடக்கலனாலும் ஓகே, அந்த பையன் கிடைச்சாலும் ஓகே கிடைக்கலனாலும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த லேபிள்குள்ளேயே நான் போகிறதில்லை, நான் பெண்ணியவாதி அப்படின்ற அந்த லேபிள்குள்ளேயே நான் வந்து போகிறதில்ல. ஃபெமினிசம் விட ரொம்ப ரொம்ப உயர்ந்தது வந்து ஈக்குவாலிட்டி. இப்போ நம்ம வந்து ஃபெமினிசம் ஃபெமினிசம்னு ஆண்களுக்கு மேலே போகக்கூடாது, அதுவும் வந்து தப்பு தான். எல்லாருமே ஈக்குவல், நம்ம கூட இருக்கிற நாய்க்குட்டிலேருந்து பூனைக்குட்டிலேருந்து எல்லாமே ஈக்குவல், எல்லாருமே வந்து பெயின் ஃப்ரீ லைஃப்பில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து காஸ்ட் பேஸ்ட் மர்டர்ஸ், இது வந்து கண்டிப்பாக இதை வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து காஸ்ட் பேஸ்ட் மர்டர்ஸ் நடந்துகிட்ருக்கு, அதான் ஹானர் கில்லிங் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக அந்த ஸ்வாதி கேஸ் வரைக்குமே கூட அது ஹானர் கில்லிங் தாங்க, ஐ டோன்ட் நோ ஃபார் இட்ஸ் ட்ரூ. பட் நம்ம ஊரில் வந்து காஸ்ட் ப்ராப்ளம், அதே மாதிரி வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் யூஎஸ்ஏலலாம் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து ரேசிசம் ஒரு பெரிய ப்ராப்ளம், அதாவது வந்து கலர் டிஃப்ரென்ஸ் அங்கே ப்ராப்ளம். ஸோ இங்கே ஸ்ரீலங்காவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஸோ எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி பேரியர் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஐ திங்க் இந்த சுப்பீரியாரிட்டி, அதாவது வந்து நான் இந்த காஸ்டில் இருக்கேன், நான் உன்னை வந்து ஈக்குவலாக பார்க்க மாட்டேன் அப்படின்றதும், அவங்க ஊரில் வந்து வெள்ளையாக இருக்கிறவங்க வந்து நீக்ரோஸை வந்து ஈக்குவலாக பார்க்க மாட்டேன்றதும், இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அவங்க வந்து சுப்பீரியாரிட்டி வந்து காட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம ஊரில் வந்து இந்த காஸ்ட் பேஸ் மர்டர்ஸ்லாம் ஸ்டாப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா ஈஸியாக வந்து மீடியாவும் ஒரு ஒரு ஆங்கிளில் தான் வந்து காட்டுறாங்க, மீடியாவோட சப்போர்ட்டே வந்து பாலிட்டிக்ஸ் பொலிட்டீஷியன்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் த பொலிட்டீஷியன்ஸ், பொலிட்டீஷியன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக காஸ்ட் யூஸ் பண்ணி அவங்களோட அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அவங்கெல்லாம் எடுத்துக்கிறாங்க. காமராஜர் வந்து நல்லா பாலிடிக்ஸ் பண்ணாங்க, இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக பாலிடிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே வந்து ஒருத்தர் இருக்கார், அவர் தான் வந்து ஆண்டர்ப்ரனர், அதாவது பியூரோக்ராட்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ காசு இது பண்ண முடியுமா? சே வேர்ட் தட் மோஸ்ட் ஆஃப் த சேனல்ஸ் இன் அவர் இன் அ கண்ட்ரி ஆர் ஓன்டு பை ஒன் பர்டிகுலர் குரூப், ஐ டோன் நோ ஃபார் இட் இஸ் ட்ரூ. ஸோ நமக்குள்ளே வந்து இந்த சுப்பீரியாரிட்டி கொஞ்சம் தூக்கி தூக்கி விட்டு அவங்க வந்து நமக்குள்ளே சண்டை போடுறது வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து இந்த இந்த கிளாரிட்டி வந்து எப்போ மக்களுக்கு போய் சேரும், எப்போ பப்ளிக்கு போய் சேரும் எனக்கு எனக்கு ஒன்றும் புரியல. அது போய் சேர்ந்தால் தான் வந்து இந்த நமக்கு வந்து ரியலைசேஷன் வரும், நமக்குள்ள காஸ்ட்டுன்னு ஒரு டிஃப்ரென்சேஷனே கிடையாது அப்படின்ற ரியலைசேஷன் வரும். அது வந்தால் தான் வந்து காஸ்ட் பேஸ்டு மாடல்ஸ்லாம் நடக்காமல் இருக்கும். ஆனால் அதுக்கான சாத்தியம் இப்போ ரீசெண்டாக இந்த நியர் ஃப்யூச்சர் கிடையாது. இது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய அநியாயம் தான். அவளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அட்லீஸ்ட் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அவருக்கு கொடுக்கணும், இல்லை அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கொடுக்கணும். ஏன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி ஹை, சிந்துவோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஹை தான், ஆனால் இவரோட கான்ட்ரிபியூஷன் அதை விட பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஹி ஹாஸ் காட் அ சேலஞ்ச், அதை விட்டு அதுலேருந்து அவர் வந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் சிந்துக்கு வந்து கோச்சிங்லாம் பரவாயில்லாமல் இருக்குது. பிள்ளையில கோபிச்சந்த் தான் அவங்க கோச் பண்ணுவார். இவருக்கு வந்து அப்படி கோச்சிங் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரியும் தெரியல, ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரியும் தெரியல. அவர் கோச் பண்ணி அவர் இடத்துக்கு அதையும் மீறி அவர் வாங்கியிருக்காருன்னா இது ஒரு பெரிய விஷயம். அந்த அந்த டிமார்க்கேஷன் வந்து நம்ம டெஃபினட்டாக கம்மியாக கொண்டு வரணும்.
இதுக்கான முக்கியமான விஷயம் அகைன் மீடியா மீடியா வந்து சிந்து கொடுத்த கவரேஜ் வந்து அவர் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா சிந்து கொடுத்த கவரேஜ்க்கு வந்து நிறைய இடத்துல இருந்து அவங்களுக்கு வந்து ரிவார்ட் கொடுத்துருக்காங்க சச்சின் டெண்டுல்கர் ஐ திங்க் ஹியாஸ் ப்ரெசன்டட் அ கார் அந்த ப்ரமோஷன் வந்து இவங்களுக்கும் காட்டியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் போராட்டம் சரி நான் அதே தான் திரும்ப சொல்கிறேன் நம்ம கையிலன்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அஸ் லாங் அஸ் யூ டோன்ட் ஹாவ் மணி ஐ டோன்ட் திங்க் எனி திங் கேன் கம் அண்ட் கண்ட்ரோல் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதே வந்து பேங்க்ஸ் நம்ம பெரிய பெரிய டாப் கிராசஸ் கார்பரேட்ஸ் கார்ப்ரேட்ஸ் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது மீடியாவே அவங்கள அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இப்போ நம்ம வெளியே போய் நம்ம போராட்டம் பண்ணாலும் அதுக்கு ஒரு வேறு ஆங்கிள் கொடுப்பாங்க நம்மளோட இன்டென்ஷனில் பண்ணோம்னா அதுக்கு ஒரு வேறு ஆங்கிள் கொடுப்பாங்க அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த ராம்குமார் ஸ்வாதி கேஸ் தான் அந்த பையனை வந்து தேவையில்லாமல் ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் இட் பட் நம்ம எதிர்க்க போய் பார்க்குறோம் அந்த பையனுக்கு ஏற்பட்டது என்ன திலீப் அண்ட் மகேந்திரன் அந்த பையன் என்ன சப்போர்ட் பண்ணாலும் ஓகே பட் ஐ திங்க் ஹீ இஸ் மைனர் அவனை வந்து அவ்வளோ தளவுக்கு இல்ட்ரீட் பண்ணோன்ற அவசியம் இல்லை ராம்குமார் மாடுறதாக இருந்தாலும் திலீபன் மகேந்திரனா அவளை இல்ட்ரீட் பண்ணோன்ற அவசியமே கிடையாது இல்லையா ஸோ நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு புரியுது ஸோ த பெஸ்ட் வே டு கோ அபவுட் இஸ் ப்ரொட்டஸ்ட் அப்படின்றத விட ஐ திங்க் அதுக்கு அகெயின்ஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சேரிட்டி பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது பிகாஸ் இந்த சோஷியல் ஈவல்ஸ் எல்லாம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் தேர்ஸ் ஒன்லி 3% ஆஃப் த of the people in the whole world who are completely benefited rest of all of them are you know laborers day workers avanga da ena avanga da and 3% da which includes all the top corporates avanga da vandu rule pandranga rajiv gandhi case e vandu moodi marachitaanga avare avaroda assassination e vandu moodi marikkum bodhu nammalla vandu onnume kedaiyadhu இயக்கங்களுக்கு வந்து சி பேசிக்காக இந்த மாதிரி ஒரு இயக்கம் இருந்தாலும் அது ரொம்ப நல்ல விஷயம் எங்களை மாதிரி வந்து சாதுவாக இருக்கிறவங்களுக்கு மத்தியில் ஒருத்தர் வந்து கோபத்தோடு அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற தைரியத்தை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணியே ஆகும் அதுக்காக வந்து என்னால் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் ஆனால் முழு மனசோடு என்னால் உள்ளே ஈடுபட முடியுமா அப்படின்றத வந்து அந்த அந்த இயக்க அந்த இயக்கத்தோட இன்டென்ஷன் எனக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சால் தான் நான் வந்து இது இதில் வந்து நான் தைரியமாக டிசைட் பண்ண முடியும் ஒன் மோர் திங் இஸ் தட் இந்த மாதிரி இயக்கங்கள் வந்து கண்டிப்பாக வந்து செலிப்ரிட்டிஸும் இல்லை சம் சார்ட் ஆஃப் கார்ப்பரேட் ஃபண்டிங் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா எடுத்துக்கலன்னா அவங்களோட சர்வைவலே அவங்க ப்ராப்ளம் முதல்ல அவங்களோட சர்வைவலும் ப்ராப்ளம் அவங்களோட பாலிசியோட சர்வைவல் இன்னும் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட மார்க்கெட் ஆஸ் ஐ டோல்ட் யூ ஆஸ் மை ஆர்ட் மார்க்கெட் இஸ் வெரி வெரி டல் ஹியர் எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக 2 அவார்ட் கிடச்சிருக்கு என்னோடய இது வந்து இன்னொரு 2-3 இயர்ஸில் வந்து ஐ திங்க் ஐ வில் பிகம் மோர் ரெக்கக்னைஸ்ட் அண்ட் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அவார்ட்ஸ் இருக்குது இன்னொரு 2-3 இயர்ஸில் லாங் டேர்ம் கோல் வந்து என்னோடய இங்கே இருக்கிற ஆர்ட் ஃப்ரெட்டர்னிட்டிக்கு கண்டிப்பாக ஏதாவது ஹெல்ப் பண்ணும் அவங்களோட சர்வைவல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க வந்து மோஸ்ட்லி எல்லோரும் வந்து குவிட் பண்ணிடுறாங்க ஆர்ட்டை அந்தளவுக்கு தான் வந்து ஆர்ட் பண்ணால் வாங்குறதுக்கு இங்கே ஆள் இல்லை அவங்களுக்கு மார்க்கெட்டிங் தெரியாது நான் பிஏ படிச்சிருக்கேன் எனக்கு கொஞ்சம் மார்க்கெட்டிங் தெரியும் அவங்களுக்கு மார்க்கெட்டிங் தெரியாது அதான் எனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னோடய எனக்கு ஒரு வெப்சைட் இருக்குது அவங்களுக்கு ஒரு வெப்சைட் கிடையாது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் என்னோட நல்ல டேலண்ட்லாம் நிறைய இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்